திரு சீனிவாசன் இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார். பி ஆர் சீனிவாசன், இந்த தடை அப்படிங்கிறது வந்து அடிப்படை ஆதாரங்களை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு தடையாக இருக்குது. இதில் எந்த ஆதாரங்கள் இருக்குங்கிறத சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அதை சொல்லலை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. சீனிவாசன், உங்கள் பார்வை. இல்லை, அப்படி நான் பார்க்கவே இல்லை. முதல் விஷயம், இது வந்து ஒரு மதம் அடையாளம், சாதி அடையாளம் வச்சு ஒரு லென்ஸோட எந்த குற்றத்தையும் பார்க்கறது இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டிசிஷன், ஒரு டஃப் டிசிஷன் இல்லாட்டி ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறத வந்து அப்படி அந்த ஒரு லென்ஸ்குள்ள பார்க்கக்கூடாது முதல்ல. ரெண்டாவது, இது மத்திய அரசு மட்டுமே இதுக்கு ஒரு இதை இந்த பேனை எதிர்க்கிறவர்கள் மத்திய அரசு மட்டுமே குற்றம் சாட்டுறதும் எனக்கு வந்து சரியான விஷயமா படல. ஏன்னா பல்வேறு மாநில அரசுகளோட இன்புட்ஸ், மூன்று மாநிலங்கள் தான் நோட்டிபிகேஷன் சொல்றாங்க, குஜராத், உத்தரப்பிரதேச, கர்நாடகா, மூன்றுலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடக்குதுன்னு ஆர்கே குறிப்பிடுறாங்க. அவர்கள் ரெக்கமெண்ட் பண்றது பேனுக்கு ஓகே, ஆனால் இந்த ரெய்ட்ஸ் நடக்கும்போது, இந்த ஆபரேஷன் ஆக்டோபஸ் நடக்கும்போது எல்லா மாநில அரசோட காவல்துறையினோட ஹெல்ப்போட, இன்டெலிஜென்ஸ், அந்தந்த மாநிலத்தோட இன்டெலிஜென்ஸோட ஹெல்ப்போட இது நடந்திருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போன மாசம் வந்து தெலுங்கானா ஆந்திரா கவர்மெண்ட்ல ரெய்ட்ஸ் நடந்திருக்கு. 38 இடத்துல தெலுங்கானா கவர்மெண்ட்லயும், 2 இடத்துல ஆந்திரா கவர்மெண்ட்லயும் அந்த மாநில காவல்துறையினர் ரைட்ஸ் பண்ணி இன்கிரிமினேட்டிங் லிட்ரேச்சர் அந்த ரைட்ஸ்ல தான் எடுத்திருக்காங்க. சோ அவர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பாரதிய ஜனதா கட்சியை வந்து எதிர்க்கிறாங்க தெலுங்கானா மாநிலம்னு நமக்கு தெரியும். சோ அந்த அரசியல் அப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த மாதிரி மாநில ரெய்டு நடத்துறதுக்கு எல்லா ஆட்சிகளும் அங்க வந்து போதிய பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அதுல மாற்றுக்கருத்து இல்ல. மாநில அரசுகள் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஏஜென்சி கேட்கும் போது அதை செய்யறாங்க. ஆனா பேன் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்களா, வேற எந்தெந்த மாநிலங்கள் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்கன்றது அடிப்படையா இருக்கிற கேள்வி. மாநில அரசு பேன் பண்றது நீங்க சொல்றதே மூணு பாஜக அரசு பண்ணிருக்கு. ஆனா நான் சொல்றது, மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையினர் ரெய்டுக்கு மட்டும் கிடையாது, என்ஐஏ ரெய்டுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது, அவர்கள் தனியா ரெய்டு பண்ணி அந்த ரெய்ட்ஸோட இந்த மாதிரி இன்கிரிமினேட்டிவ் லிட்ரேச்சர் வந்திருக்கு. ஒன்னு பீகார் அரசாங்கம் அந்த 2047 பிளான், பீகார் அரசாங்கம் இப்ப யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியும், தெலுங்கானா கவர்மெண்ட் யாரு தெரியும். இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, 2012 கேரளா அரசாங்கம், அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட், அவர்கள் கூறிய குற்றச்சாட்டு சினிமாவை பேன் பண்ணி அந்த மெம்பர்ஸ் தான் வந்து பிஎஃப்ஐ ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த இரண்டு அமைப்புகள் சேர்ந்து வந்திருக்குன்னு 2012 காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணிருக்கு. கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தொடர்ந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இந்த அமைப்புகள் மேல குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டு இருக்காங்க. தென்மாநிலங்கள்ல வந்து பெரும்பான்மையை ஆட்சி செஞ்சது யாரு, செஞ்சிட்டு இருக்கிறது யாரு, பாஜக அல்லாத மாநில அரசு கட்சிகள் தான். சோ அவர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொன்னு, இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து பல்வேறு குரல்கள் வந்து இந்த பேன் சரிதான், ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு ஸ்காலர் வந்து ஆர்டிகல் எழுதிருக்காரு, Why this PFI ban should be applauded by the government. நீங்க அப்படி குறிப்பிட்டீங்கன்னா, இப்ப சிபிஎம் போன்ற அமைப்புகள் பிஎஃப்ஐ குற்றம் சாட்டுற இடத்துல அவங்க ஆர்எஸ்எஸ் சேர்த்து சொல்றாங்க, இரண்டு பேரையும் சமமாக பார்த்து விமர்சிக்கிற ஒரு இடமும் இருக்கு. இல்ல, அதுவும் சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் வந்து நீங்க சொன்ன சிபிஐ மட்டும் இல்ல, இப்ப லல்லு பிரசாதும் சரி, ஓஐசி சரி, இல்லாட்டி மற்ற எல்லாருமே இந்த பாலிடிக்ஸ், சித்தராமையில எல்லாரும் இந்த பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி இன்கிரிமினேட்டிங் லிட்ரேச்சர், அதே மாதிரி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், இதே மாதிரி பாடப்பட்டுவாடா, 120 கோடி வந்திருக்கு, வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பு இருக்கு, இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது, யாருமே மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதை வந்து ஒரு மத்திய அரசு மட்டுமே உள்நோக்கத்தோட பண்ணிருக்கு, மற்ற அரசாங்கங்களுக்கு தொடர்பு இல்ல. திரு ஹாஜாக்கணி, இது மத்திய அரசின் மீது மட்டுமே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது, இதற்கு மாநிலங்களும் பல இடங்களில் ரெய்டு நடத்தியிருக்காங்க, இந்த அமைப்பு மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. எந்த ஆயுதத்தை வைத்து அதை செய்கிறார்கள் பாருங்க. இப்போ வந்து 43E பற்றி சொன்னாங்க யூஏபிஐயில், அது வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அது யார் மேலது சுமத்துகிறது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது சுமத்துகிறது. இது போன்ற ஒரு கொடிய சட்டம் தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் ரௌலட் சட்டம் இருந்தது. இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக நடந்த சம்பவம் தான் அந்த பேரணி தான் ஜாலியன் வாலாபாக் சம்பவம்னு சொல்லுவாங்க. சைஃபுத்தீன் கிச்லு என்பவர் ஏற்பாடு செய்தார், அதில் ஏராளமானவர்கள் ஜென்ரல் டயர் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்னு நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம். அந்த இரத்த கரை படிந்த மண் தான் பகத்சிங்கை உருவாக்கியது. அப்போது அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ஏன் போராடினார்கள், கொடூரமான சட்டங்கள் மக்களின் கருத்து உரிமையை பறிக்கக்கூடாது, எதிர்கருத்து சொல்லும் உரிமையை தடுக்கக்கூடாது, பல சட்டங்களை இல்ல ஒட்டுமொத்த ஆங்கிலேய ஆட்சியையும் காந்தியார் எதிர்த்தார். அவருடைய வழிமுறை வேறாக இருந்தது, அகிம்சை வழியில அவர் எதிர்ப்பை காண்பித்தார், அவரும் ரொம்ப உறுதியா எதிர்த்தார். தோழர் வழக்குரைஞர், மூத்த வழக்குரைஞர் தமிழ்மணி அவர்கள் இங்க ரொம்ப உணர்ச்சிகரமா சொன்னாங்க, பாபர் மசீதை இடித்து விட்டு எங்களுக்கே தெரியாது உணர்ச்சி வசப்பட்டு செய்து விட்டார்கள் சொன்னார்களே. ஆனால் அதே அத்வானி அவர்கள், கரசேவை என்பது
கடப்பாறைகளால் தான் நடக்கும், பஜனை பாடுவதற்கு நாங்கள் கூடவில்லை என்று சொல்லிவிட்டு மாற்றி பேசினார்களே என்று சொன்னார் கல்யாண் சிங்கிடம். அன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு செங்கலுக்கு கூட சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் இங்கே மிக பணிவோடு ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்தனை ஆத்திரங்களும் இத்தனை அடக்குமுறைகளும் அவர்கள் இருந்தாலும் கூட ஜனநாயக வழியிலே தமிழ்நாட்டு இளைஞர்களை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆற்றுப்படுத்தியிருக்கிறது. சட்டப்படி நம்முடைய எதிர்வினையை காட்டுவதற்காக வழிகாட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களுக்குமான குரல் கொடுக்கின்ற பணியைத்தான் முஸ்லீம் அமைப்புகள் செய்கின்றன. இங்கே நான் கேட்க விரும்புவது, இவ்வளவு கொடூரமான சட்டங்களை வைத்து கொண்டு தடா சட்டம் ஏன் கைவிடப்பட்டது? கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு குறைவாக இருந்தது? நம்முடைய சித்தண்ணன் போன்றவர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் காவல்துறை எது செய்தாலும் தவறுன்னு சொல்ல வரல. ஒரு காவல்துறை அதிகாரி தான் பாளையங்கோட்டையில் அப்துல் ரஷீதுங்கிற கொலை செய்யப்பட மகன் மேலேயே பழி போட்டார், பிறகு அது மாறியது. ஆனால் அதே காவல்துறை தான் தென்காசியிலே இந்து முன்னணி அலுவலகத்தில் தொப்பியும் தாடியும் செயற்கையாக வைத்து கொண்டு கலவரம் நடக்க இருந்ததை கண்டுபிடித்து அந்த அந்த பயங்கரவாதத்தை வேரோடு கிள்ளினார்கள். அதனால நான் பொதுவாகவே காவல்துறை பலருடைய கருத்தும் இந்தியாவில் இருக்க பலரும் சொல்றது என்னன்னா, இப்படி ஆற்றுப்படுத்துவதும் மட்டுப்படுத்துவதும் தான் இயக்கங்களுடைய முக்கியமான பொறுப்பாகவும் இருக்கும். அப்படியான இயக்கங்கள் நிறைய நான் ஒரு அவநம்பிக்கை விதைக்கிறார்கள். காவல்துறை, நீதித்துறை, நானும் எல்லாமே எதிராக இருக்கேன். இங்க சகோதரி லட்சுமி பேசின மாதிரி மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தை தடை செய்த போது லட்சுமி மிட்டல் நீதிபதி கேட்ட கேள்விகள் தெஹல்கா பத்திரிகையில் அந்த காலத்துல படிச்சோம். நீ மீன் படித்து பாருங்கள், நீதியின் கேள்விகள் அது விடை தரப்படாமலே நிற்கின்றன. அவங்க சகோதரி சொல்லும் போது கூட சொன்னாங்க, ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்தை குறிவைத்து அவங்கள வந்து டெரரிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெயின் பண்ணி ஒரு ஒரு விதமாக பூசி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம சகோதரர்கள், நம்ம கூட ஒன்னா இருந்தவங்க தான் 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பாங்க. இப்போ எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா மாமி எங்க வீட்டுல ஒண்ணு பண்ணா அங்க கொடுப்போம், அங்க வீட்டுல பண்ணா கொடுப்போம். நாங்களாம் ரொம்ப சகோதரர், சூழல் நீடிக்க வேண்டும், தொடர வேண்டும் என்பதுதான் லட்சுமி போன்றவர்களுடைய விருப்பம். அதைத்தான் சொல்றேன் சகோதரி லட்சுமி போன்றவர்கள், இது ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தையே குறிவைத்து தாக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி திசை திருப்ப வேண்டாம். அப்படிலாம் இல்ல, எல்லாரும் நல்லதா இருக்கிறோம். நல்ல ஒரு ஒரு அது ஊடகங்கள் திரைப்படங்கள்ல தொடங்கி அமைப்புகள் அரசுகள் வரைக்கும் அப்படி வரும்போது அந்த எண்ணம் இப்ப ஒன்னும் அவங்களுக்கான கவலைகளாக மாறுங்கிறது பாருங்க. எல்லாரும் நல்லா ஒரு ஒரு ஒன்றிணைந்து நல்லதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சில இன்சிடென்ட்னால சில அவப்பெயர்கள் வரும் பொழுது இப்படிப்பட்ட அலிகேஷன்ஸ் எல்லாம் வருது. ஆனால் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறைய சஸ்டைன்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த அமைப்பு முன்னாடி ஒரு முகம் பின்னாடி வேற முகம் இருக்கிறது, அதுக்கு சில எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பொய்யா கூட இருக்கலாம், நல்லா நீங்க ரெவியூ பண்ணி போகலாம், நீங்களே உங்க ட்ரிபியூனலுக்கு போகலாம்.